பாருங்க, இது வந்து பாஜகவுக்கும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அதில் எந்த வித தலையீடும் கிடையாது. இது வந்து அவர்களுடைய ஏடிஎம்கே அண்டு ஏஏஎம்கே அவர்களுக்கு, அதாவது அவர்களுக்கு உள்ள இந்த விஷயம். இதில் எங்களுடைய தலையீடோ அல்லது எங்களுடைய பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதுதானப்பா சொல்கிறேன், நாங்கள் எங்கள் கட்சியை பற்றி தான் நாங்கள் கவலைப்படுறோம். அது வந்து அவர்களுடைய இன்டர்னல் விஷயம். அதில் வந்து நான் கருத்து சொல்கிறதுக்கோ அல்லது அவர்களை பற்றி பேசுகிறதுக்கோ நாங்கள் இல்லை என்பது நீங்கள் மறுபடியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தம்பி, நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது வந்து அவர்களுக்கான அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அது அவர்கள் தான் தீர்ப்பணும். இதில் பாஜகவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட், பாருங்க, நான் அப்பயும் சொல்கிறேன், அப்பயும் நான் என்ன சொன்னேன், நாங்கள் எந்த வித இதுவுமே சொல்லல. அவங்க சொல்லியிருந்ததுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஒழிய, நாங்கள் எந்த இடத்துலையுமே அவர்களுக்காகவோ அல்லது இது பண்ணுறது நமக்கு கிடையாது. அது வந்து ஏடிஎம்கே அல்லது அமமுகவினுடைய இன்னர்னல் பிரச்சனை அது. தம்பி, நான் மறுபடியும் சொல்கிறேனேப்பா, அது வந்து அவர்களுடைய வேலைன்ட்டேன். நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இது வந்து எங்களுடைய வேலை இல்லை. நாங்கள் எங்கள் கட்சியை பற்றி தான் நாங்கள் கவலைப்படுறோம். எங்கள் கட்சியை கொண்டுட்டு போகிறதுக்கான நாங்கள் வேலைகள் செஞ்சுக்கிட்டுருக்குறோம். இது வந்து பொறுத்தளவுக்கு அவர்களுக்கான அவங்களுக்கு உள்ள பிரச்சனை அது. ரொம்ப சந்தோஷம், தேங்க் யூ. கூடி சீக்கிரம் ஆயிரும். எதுக்காவது கால அளவு வைக்க முடியுமா? அது எப்ப வேணாலும் நடக்கலாம். எதுக்குப்பா விளம்பரம் தேடணும்? கூட்டணி சுமூகமாக போயிட்டு இருக்கிறது, பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறது, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுல என்ன இருக்குது? என்னம்மா அம்மா, கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கிறதம்மா. சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. தொகுதியாகட்டும் எண்ணிக்கையாகட்டும் எல்லாமே பேச்சுவார்த்தையில் இருக்கு. அதாவது நீங்க பாருங்க, அது கட்சி, ஒவ்வொரு கட்சியிலையும் எங்களுடைய கட்சியில அவர்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஆஸ்பிரன்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலேயே தொகுதி பொறுப்பாளர் பொறுப்பு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் வேட்பாளர் முடிவு என்பது பாராளுமன்ற கமிட்டி வந்து முடிவு செய்தாங்க. எல்லாமே உங்களுக்கு சொல்லாம எதுவுமே நடக்காதுப்பா. மீடியா மீடியா சொல்லி திமுக எந்த காலத்திலையும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது. திமுக மிக படு தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. திமுக எதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? மறுபடியும் நிலவிரிப்பு புகார், நிலங்களை அபகரிப்பதற்காக, 2G போன்ற மிகப்பெரிய ஊழலை செய்கிறதுக்காகவா? தமிழக மக்கள் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்னென்ன நடந்தது, எப்படி எப்படி நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, எப்படி எப்படி கட்ட பஞ்சாயத்துகள் செய்யப்பட்டது, எப்படி உலகளவிலான ஊழல்கள் செய்யப்பட்டது, அதையெல்லாம் விட 2009 தமிழர்கள் கொத்து கொத்தாக ஸ்ரீலங்காவில் கொல்லப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியில், அதே போல் தமிழர்களுக்கு எதிரானது திராவிட முன்னேற்ற கழகம், இது எல்லாமே பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தோல்வி.